உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று உடன்கட்டை ஏறுதல் என்னும் சொல்லை காண்போம். வரலாற்று நூல்களில் கூட இது சதி என்று சொல்லப்படுகிறது. கணவன் இறந்துவிட்டால் மனைவியையும் வலிய கொண்டு போய் அந்த பிணத்தோடு கட்டி இடுகாட்டில் போட்டு எரித்து விடுவார்கள். பிறகு ராஜாராம் போன்றவர்கள்லாம் வந்து இந்த உடன்கட்டை ஏறுதல் தவறு, ஒரு மூட நம்பிக்கை என்றதை நிறுத்திவிட்டார்கள். இந்த உடன்கட்டை ஏறும் சொல் முதலில் எங்கு தோன்றியது, எப்படி வளர்ந்தது, எப்படி வட இந்தியாவிலது கட்டாயமாக பெண்ணை கொல்லுகின்ற வழக்கமாக மாறியது என்பது போல் பின்புலம் இருக்கிறது. நம் சங்க இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தால் போர் தொடங்குவதற்கு முன்பே யார் வெல்வார்கள் என்று ஐயம் இருக்குமாயின் அந்த அரண்மனையில் உள்ள பெண்கள் அந்த கோட்டையை சுற்றி அல்லது தம் இருப்பிடத்தை சுற்றி பெரிய கட்டைகளை போட்டு நெருப்பு வளர்த்து வைத்துக் கொள்வார்கள். ஏன் என்று கேட்டால், போரில் தோற்று போய்விட்டால் பகைவர்கள் வந்து பெண்களை சிறைப்பிடிப்பார்கள். ஒரு உயர்குடி பெண் அல்லது ஒரு தமிழ் பெண் எந்த காரணத்தை முன்னிட்டும் பகைவர்களின் பிடியில் சிக்கக்கூடாது, பகைவர்களுக்கு அடிமையாகக்கூடாது. எனவே அரண்மனையிலே ஏற்றமாக வாழ்ந்திருந்தாலும் சரி, ஒரு குடிசையிலே ஏரோட்டும் உடவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்கள் பகைவர்களுடைய கையில் கிடைத்து சின்னப்படலாகாது, துன்பப்படலாகாது. அதனால் ஒரு முறை வைத்திருந்தார்கள். அந்த பெண்களை யாரும் வற்புறுத்த மாட்டார்கள். இளம் பெண்களாக இருப்பவர்கள், திருமணமாகி குழந்தை பெறாமலோ பெற்றோ இருப்பவர்கள், இடி அந்த போர்க்களத்தையே தன் கணவன் கட்டாயம் இறந்துவிட்டான், போரில் அரசன் தோற்றுவிட்டான் என்ற நிலைமையை தெரிந்தால் எதிரிகள் அரண்மனைக்குள் அல்லது ஊருக்குள் நுழைவதற்கு முன்பே தாம் வளர்த்த தீயிலே விழுந்து இறந்து விடுவார்கள். இதை தொல்காப்பியர் ஆஞ்சி காஞ்சி என்னும் துறையாக குறிப்பிடுகிறார். எனவே பகைவர் கையிலே பெண்கள் கிடைக்கக்கூடாது, தமிழ் பெண் ஒருத்தி மாற்றானுக்கு அடிமையாகக்கூடாது என்ற உடம்பிலே அவர்களாக விரும்பி தன்னை மாய்த்து கொண்ட வணக்கம் அதை சதிக்கல் என்றும் சொல்வார்கள். சதி என்பது ஒரு வீரமங்கை எதிரிகளின் கையில் கிடைக்காமல் தன்னை மாய்த்து கொள்ளும் முயற்சிதான் அந்த ஆஞ்சி காஞ்சி என்னும் துறையாக இருந்தது. இதை உடன்கட்டையேறு பிறகு எப்படி மாற்றினார்கள் என்றால், வேண்டுமென்றே கணவன் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் கூட அதிலும் தன் அந்த பெண்ணை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் மெல்ல எப்படியோ வடநாட்டில் பரவிவிட்டது. அந்த பழக்கம் தமிழர்களுடைய பழம்பழக்கம் இல்லை. இந்தியாவில் அது எந்த காலத்திலும் வலிய ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு போய் நெருப்பில் போட்டு கொள்வது என்று இல்லை. மூதின் மகளிர் என்ற பெயரிலே பெருக்கம் பெற்ற பெண்கள் இவ்வாறு உடன்கட்டையேற துணியும் போது புலவர்களும் மற்றவர்களும், அம்மா வேண்டாம், நீ இருந்து பிள்ளைகளை பார்த்துக்கொள், நீயும் இறக்க வேண்டாம் தடுப்பார்கள். அப்படி தடுத்து நிறுத்தப்பட்ட பெண்களும் உண்டு. தடுப்பையும் மீறி வேண்டுமென்று இறந்துவிட்ட பெண்களும் உண்டு. அதையும் நாம் வரலாற்றிலே நாம் காண்கின்றோம். எனவே உடன்கட்டை என்ற ஏறுதல் என்ற சொல் செயற்கையாக வேண்டுமென்றே அதை மூட நம்பிக்கையாக மாற்றிக்கொண்டார்கள் என்பதும், போரிலோ மற்றவற்றிலோ பெண்கள் எதிரிகளின் கையில் கைப்படக்கூடாது என்றும் பிறருக்கு அடிமையாகக்கூடாது என்ற ஒரு தன்மான உணர்வால் தான் ஆஞ்சி காஞ்சி என்ற ஒரு துறை பழங்காலத்தில் தொல்காப்பிய நூலிலும் வாழ்க்கை முறையிலும் பின்பற்றப்பட்டது என்பதை நாம் அறிகிறோம்.